அத்தாவை ஐ லைக் டு கால் அபான் தி ஓனர் ஆஃப் தி லவ்லியஸ்ட் வாய்ஸ் சொல்லா மிஸ்டர் ஆண்டனி தாசன் அவர்கள். நீங்க மனசுல இருக்கீங்க சார், எப்படி சார் மறக்க முடியும்? பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன். இந்த வாஸ்கோடகமாங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற இசையமைப்பாளர் அருண் என்வி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இயக்குநர் ஆர்கே ஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 56 ப்ரொடக்ஷனுடைய டத்தோ சுபாஸ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோடகம குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். இயக்குநருடைய அந்த ஒரு அமைதி, அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பாடியிருக்கிறேன். பாட்டு எனக்கு பாடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஜாலியான பாட்டு. அதை விட வந்தவொடனே நான் சொன்னது இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாஸ்கோடகம டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஜிவி சார் பாடியிருக்காங்க, சார் பாடியிருக்காங்க. நான் உண்மையிலேயே நாக்கும் பாட்டில் வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணு அக்கா பாடியிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டு மூலமாக ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் நான் வந்த என்னை உண்டா சினிமாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எங்களுக்குன்னு அந்த ஒரு உறவு இருக்கு. நாக்கும் கா பாட்டுனால சின்ன பொண்ணக்கா, சின்ன பொண்ணக்காவால் அந்தோணிதாசன் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடானக்கூடிய ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அவங்க பாதத்தில் வைக்கிறோம், வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் கமீடியன், பிளஸ் ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் டூலியும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஐ லைக் டு கால் ஃபார் மிஸ்டர் ஜாகன் அவர்களே. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்து அனுபவத்துல ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா, ஆடியோ லான்ச்ல பேசுறதும் ப்ரமோஷன்ல பேசுறதும் தான். ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு. ஓகே, அதுவே பெரிய இது. முதல் முறையா இது ஒன்று சொல்றேன், முதல் முறையா இந்த தியேட்டர்ல நிறைய எங்க படத்து என்னோட படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிருக்கேன். முதல் முறையா இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸ இந்த தியேட்டர்ல பாக்குறேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட சேர்ந்து வர கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. இது வந்து அண்ட் முக்கியமா என்னன்னா, வந்திருக்காங்க கேசவன் வந்திருக்காரு, நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தெரியல, யாருமே தெரியாத ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுவே கொடுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் நாகூல். அவரோட படம் நானு அறிவிழகன்லாம். சோ அறிவிழகன் இருக்காரு, நாகூல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம், இதே மாதிரிலாம் மேடையேறும் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசர் சண்டை போட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னன்னா பண்ணி ஏதோ பண்ணல என்னன்னு இது அறிவிழா டென்ஷனாவே இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் அறிவிழகன். என்னோட அல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்ல, இந்தியன் டூல பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, சோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார்ம். ஏன்னா நானும் நகுலும் வீட்டு வல்லினும் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் வி டிட் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அது வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, நாக்குள் வந்து படிக்கிற பழக்கம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் நான் கேட்டே இருக்கேன், ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க யூடியூப்ல? நான் சொல்றது கிட்டார் அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா ஐம் ஷோர் ஹி ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி ஸ்கோர் வித் ஸ்ருதின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அமேசிங் திங். அண்ட் யூனோ இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஐ வுட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார். அவரை மாதிரி நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. வரது நல்ல வரமா இருக்கட்டும்,
நிறைய பேர் வராங்க, புதுசா வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ குட் சி படத்துல நீங்க வந்து கரெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ராவெண்டா செலவெல்லாம் படாம பட்ஜெட்ல பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியுது. வந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலயே தெரியுது. நீங்க ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் நகுல், ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன், தென் வீரத் drama.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கூப்பிடல. ஆனா இது வந்து நேற்று ஹி கால் மீ, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர் எல்லாம் சார், ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ஸோ ஐம் ஹியர். அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி யூனோ ப்ராமிசிங்கா இருக்கு. வாஸ்கோடா காமா, ஓகே, 15th century இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான். வாஸ்கோடா காமா இந்தியா தேடி ஹி டிட் திஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சீ. அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்க தெரியுதா, நாங்களும் இதில் போயிட்டு இருக்கோம். அதில் வாட் இஸ் ஏ அண்ட் வாஸ்கோ ராகாமா த கேப் ஆஃப் குட் ஹோப், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ வில் ஃபைண்ட் திஸ் நோ கேப் ஆஃப் குட் ஹோப். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் திங், நகுல் வந்து குட் ஆக்டர். இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் சிட்டிங். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒன், மை அட்வைரஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், எஸ் 3 daughters. அண்ட் அவர் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவரோட ஹிட்லெஸ் படம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப ரொம்ப பெருமையா இருந்தது, ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூல்ல இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலன்ட் திங். அதாவது ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நகுல். அவரை வந்து எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி. நான் அடிச்சு சொல்லுவேன், நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம எல்லாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கும். ஆனா நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர், வான்மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நகுல் சுத்தி பண்ணி போக்கா, ஒரே பயமா இருக்கும், ஐயோ இவன் எதுக்கு இந்த ஓவரா பண்றான். நம்ம இதெல்லாம் ஏன்னா வீட்டில் பக்கமா இல்ல, நம்ம மனைவில இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. ஓகே, அமேசிங். ஐ மீன் வான்மதி லெட்ஸ் யூ, ஐ திங்க் ஷி ஆல்மோஸ்ட் திங்க்ஸ் யூ ஆர் ஹர் ரோல் மாடல். ஓகே, அண்ட் படத்தோட கேமராமேன் நோ, அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதாவது சீன் சொல்லும் போது நான் அக்குலாம் என்ஜாய் பண்ணி இங்கே உலகநாயகன் சொன்னார், எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார், இவங்கெல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமாக வேலை பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நக்குள் இவங்க எல்லா முகத்துலையும் சிரிப்பு இருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினார். ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரியல ஐயோ இன்னும் 3 படம் எடுத்து நம்மளுக்கு கூடாதுங்க. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை, கூப்பிடவே கூடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டாக் ஆன் ஸ்டேஜ், பட் ஐ கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அண்ட் மை ஹார்ட் யூ லுக்கிங் வெரி பிரிட்டி மேம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்சோ சிட்டிங் நெக்ஸ்ட் டு த பிரிட்டியஸ்ட் லேட் 2 days பேக் தான் ஐ வாஸ் வாட்சிங். ஏன்னா எங்கள் படம் பார்த்துட்டு இல்லை, ஐ வாஸ் வாட்சிங் ஆல் கமல்ஹாசன் மூவிஸ், ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சசந்திரம். அப்போ இது ஞாபகம் இருக்கு, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. ஐ திங்க் ஜஸ்ட் நோ மேட் தட் ஜஸ்ட் சிம்பிள் லைன் ஸோ ஐகானிக். தேங்க்யூ ஸோ மச், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஐ வாட் சே, இது வந்து மை கனெக்ஷன் வித் பாய்ஸ் டீமர்ஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல், மியூசிக் தமிழ், ஓகே, அண்ட் இந்தியன் டூல ஓகே, அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர் என் டேரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். And Bharat vandu samibathula I had the chance to personally padaga chance kachathu Mr. Director Shankar oda phone oda kalyana patrika avaru dhaan eduthu veetukku vandhaar romba aachariyama irundhuchu appo sonnaar illa enga guru kaga naanga pandrom nu enakku vandu romba pula apdi I was romba bramichi poitan then I sent a message to Mr. Shankar I said aditi ikkada naam oru 50 patrika unga saaru naan dhaan tharanum appadina இது ஏன் இங்க சொல்றேன்னா ஐ வாண்ட் டு த சோஷியல் ஐ மீன் பொது மீடியால பதிவு பண்றதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர் இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த படத்தோட வாட்டர்ஸே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்க இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ் தேங்க்யூ ஸோ மச் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நகுல் ஓகே ஆகஸ்ட் 2nd ஓகே அண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் ஓகே என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷனும் இருக்குது அதை டிசேபிள் பண்ணிக்கணும் அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள் தான் வரும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக மிஸ்டர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அண்ட் பிஃபோர் தட் சார் மகாராஜால யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட் எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம்
நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும், பாய்ஸ்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்க ஃபர்ஸ்ட் சீனே வந்து சொல்லுமா, அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீன்ல வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம். அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க. சங்கர் சார் பத்தி உங்களுக்கே தெரியும், நிறைய டேக் எடுப்பாரு. அதுவும் ஒரு டைமுக்கு 3 கிசஸ் அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கங்க. அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேல இருக்கும். அப்போ எத்தனை கிசஸ் பாருங்க, எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு, அப்பவே ரொம்ப ஜாலியா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா செம்ம ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆளு. அப்படியே இருக்கணும், எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கரெக்டா தான் இருக்காரு, ஆனா ஏதோ ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்பப்போ. அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல. அவரெல்லாம் சூப்பரா சூப்பரா படம் ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும், அது நல்லா மக்கள் கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ரொம்ப அதோட நிறைவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அண்ட் அது நம்ம நக்குலே பண்றாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் வாஸ்கோட காமா டீம். கொஞ்சம் பதக்கமாயிடுச்சு. தேங்க்யூ. Thank you.